தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம், என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோண்டா சிட்டியோட 4th generation மாடல் வாங்கலாமா இல்லை 5th generation மாடல் வாங்கலாமான்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களோட கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செடான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டோட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ராபிட், அதேமாதிரி வோல்ஸ்வேகன் வென்டோ, ஹுண்டை வெர்னா, அதுக்கப்புறம் மாருதியில் சியாஸு, டொயோட்டாவில் யாரிஸ், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸ் வந்து இதுங்க தான். இவங்களோட தான் ஹோண்டா சிட்டி, இந்த வண்டிங்களோட தான் ஹோண்டா சிட்டி வந்து காம்படிட் பண்ணுது. ஸோ ஹோண்டா சிட்டி வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ரீமியம் செடான், அப்போ ப்ரீமியம் செடான் செக்மெண்ட்டில், அதாவது அந்த டி செடான் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த செக்மெண்ட்டோட கிங்கு லீடர் என்ன வேணால் சொல்லலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து சேல்ஸ்லேயும் சரி, நம்மளோட யூசேஜ் ஹிஸ்ட்ரியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அந்த வண்டி ஒரு தனித்துவமான இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஹோண்டா சிட்டினாலே உங்களுக்கு பொதுவாக ஒரு ரிலையபிளான ஒரு வண்டி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாத தொல்லை கொடுக்காத ஒரு வண்டி. அந்த ஹோண்டா அப்படின்ற பேரே பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டுக்கு ஒரு பேர் போன ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹோண்டா சிட்டியில் வந்து இப்போ வாங்குகிற பையர்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண 5th generation சிட்டி வந்து இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்றது வந்து முந்தி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மாடல் வந்து புதுசாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் போடுறாங்க அப்படின்னா பழைய மாடல் வந்து கண்டினியூஸாக வைப் அவுட் பண்ணிடுவாங்க, அதை வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஹோண்டா வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புது 5th generation சேல்ஸில் இருக்குது, அதே மாதிரி 4th generation ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன வேரியன்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்வி அண்ட் வி, மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட கூடிய ஐவிடெக் 1.5 லிட்டர் கொடுத்துருக்க அதே இன்ஜின், அந்த 5-speed கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடல் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு வேரியன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, சேல்ஸில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி 5th generation வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ரெகுலராக பெட்ரோல் அண்ட் டீசல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் ஐவிடெக்னாலும் 119 BHP பவர், கொஞ்சம் ஒரு 5 BHP பவர் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் 145 Nm தான் போத் 4th generation அண்ட் 5th generation. பெட்ரோலை நான் இதில் பேசுகிறேன், ஏன்னா டீசல் வந்து 4th generation இல்லைன்றதுனால அந்த கன்க்ளூட் ரெண்டுத்தில் எது வாங்கலான்ட்டு யோசிக்கிற கஸ்டமர்ஸுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்காக பெட்ரோல் மட்டும் இதில் கன்சிடரேஷன் எடுத்திருக்கேன். ஆனால் 5th generationை பொறுத்த வரைக்கும் அந்த எர்த்ரீம்ஸ் இன்ஜின், 1.5 லிட்டர் டீசல், நம்மளுக்கு 100 BHP பவரும், 200 Nm டார்க்கு, BS6 கம்ப்ளைண்ட்டில் 6-speed கியர் பாக்ஸோடு வருது. ஆனால் இந்த 5th generationக்கும் 4th generationக்கும் மெக்கானிக்கல் வைஸ் என்ன ஒரு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4th generationில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் பெட்ரோலில் கொடுத்துருக்காங்க, 5th generationில் வந்து 6-speed கியர் பாக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4th generில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வாங்குகிற வண்டி வந்து 5th generation ஸ்டார்டிங் மாடல் வி வந்து உங்களுக்கு 13.5 லட்சம் 13-30 கிட்டத்தட்ட ஆன்ரோட் சென்னை வருது, எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் இல்லாமல். ஸோ இப்போ அந்த ஸ்டார்டிங் மாடலே பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் எடுக்கிற 4th generation நம்ம வி மாடல் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதை வந்து அந்த 5th generation மாடல்லையும் கேரி ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th generation வி வந்து உங்களுக்கு ஓவரால் இன்னுமே வந்து அந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டேட்டட் லுக்ஸ் வந்து அந்த வண்டியில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சும்மா நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ப்ரீமியம் செடான்னு சொல்லலாம். இப்போவும் அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டர்ன் பண்ணி பார்த்துட்டு போவீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு மெச்சூரான லுக்கு இன்னமும் 4th generation சிட்டியில் இருக்குது. ஆனால் அந்த 5th generation சிட்டி வந்து கிளாசி லுக்கில் இருக்குது. ஒரு கிளாசி லுக்குன்னா ஒரு எலிகண்டான லுக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த லுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக 4th generation சிட்டியையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா 4th generation சிட்டி வந்து ஒரு ஸ்போர்ட்டியான எல்லா ஆங்கிள்லேயுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு 5th generationை விடவும் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4th generation இன்னுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் 5th generationோட ஸ்டார்டிங் மாடலை வந்து இதில் நான் அக்கௌண்ட்டில் எடுத்து பேசுகிறேன். உங்களுக்கு 13.4 லேக்ஸில் உங்களுக்கு ஆன்ரோடு வருது அப்படின்னா சேம் உங்களுக்கு அதே நம்பகத்தன்மையான ஐவிடெக் இன்ஜின் வந்து உங்களுக்கு வி சிட்டி வி உங்களுக்கு 4th generில் பார்த்தீங்கன்னா 11,50,000 வித்தவுட் எக்ஸ்டெண்ட் வாரண்டி நீங்கள் வாங்கலாம் ஆன்ரோடு உங்களுக்கு. ஸோ இதில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்க 4th generationில் ஆஃபர் பண்ணல. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5th generation வர்றதுக்கு முன்னாடி நம்ம 4th generation என்ன ப்ரைஸ் விற்றாங்களோ அதில் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு 70,000 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ நீங்கள் அந்த வண்டி 11,70,000 வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், 11.5 லட்சரூபாய்க்கு வாங்குறீங்கன்ற பட்சத்தில்
ப்ரீவியஸாக வாங்கின ஓனர்ஸை விடவும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 1.75 லட்ச ரூபா கம்மியாக தான் வாங்குறீங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு அவங்க ஹோண்டா ஆஃபர் பண்ணுற ஃபோர்த் ஜென்ரேஷன் சிட்டி வந்து ஒரு ஸ்டீல் ஃபார் பக் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீங்கள் கொடுக்குற காசுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, அவங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ஸோ உங்களுக்கு லெதர் அப்போல்ஸ்ட்ரி வராது, சன்ரூஃப் வராது, 6 ஏர்பேக் வராது, விஎக்ஸ் மாடலில் இருக்கிறது கேரி ஓவர் பண்ணுறது, அதே மாதிரி எல்இடி ஹெட்லாம்ப் வராது. மற்றபடி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், பேசிவ் என்ட்ரியாக இருக்கட்டும், க்ரோம் டோர் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியாக இருக்கட்டும், டிஜிபேட் 2 கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன் சிட்டிலேயே. ஸோ ஓவரால் வந்து ஃபீச்சர் ரிச்சாக தான் பேக் ஆகிருக்கு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் வாங்கலாமா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாங்கலாமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, டைட்டாக இருக்குன்ற விஷயம் இல்லை, உங்களுக்கு ஓவரால் ஃபோர்த் ஜென்ரேஷனோட லுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, புதுசு வந்திருக்கு, இந்த நேரத்தில் போய் நம்ம பழசு வாங்கணுமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபோர்த் ஜென்ரேஷன் சிட்டியை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு வந்து அந்த ஐவிடெக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கியர் பாக்ஸ் 6 இருந்தாலும் 5 இருந்தாலும் பெரிய இஷ்யூவோ பெரிய சேஞ்சஸோ கியர் ரேஷியோஸில் இல்லை. நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா 7000 RPM வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணலான்றதுனால நீங்கள் பயப்படாமல் ஃபோர்த் ஜென்ரேஷன் சிட்டியே 11.5 லட்ச ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்த மீதி அந்த 13.5 லட்ச ரூபா 13-40 சம்திங் வர்ற ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சிட்டியை காட்டிலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா சேவ் ஆகுது. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 4-5 வருஷம் லோன் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 2.40 லட்சம் வரைக்கும் நீங்கள் வட்டியோடு சேர்த்து கட்ட போகிறீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக பெட்ரோல் போட்டு நல்லா உங்களுக்கு ஆசைத்தீர ஓட்டிக்கலாம். மெயின்டெனன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ரிலையபிளான சோர்ஸ் தான் நம்ம ஹோண்டா ஃபோர்த் ஜென்ரேஷனை பொறுத்து சிட்டியை பொறுத்த வரைக்கும், அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாங்க வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, வாங்க வேண்டான்னு சொல்லலை, உங்களுக்கு அந்த ஃபோர்த் ஜென்ரேஷனோட உங்களுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஃபீச்சர் பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேயே நம்ம வி வேரியண்ட்டில் நம்ம ஃபோர்த் ஜென்ரில் என்னென்ன நீங்கள் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ சேம் டிட்டோ அதுலேயும் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து கிளாசி அண்ட் எலிகண்ட் லுக்கு லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வி மாடல் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் ஜென்ரில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நீங்கள் இதில் பார்க்குற ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர்லேயும் பூட் ஸ்பேஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமான கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி வாங்கணுன்ட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன வண்டி வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எது வந்து கரெக்டான சாய்ஸுன்றதை முடிவு பண்ணுங்கள். ஃபோர்த் ஜென்ரேஷன் கண்ணை முடிட்டு வாங்கலாம், வந்து ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நீங்கள் கொடுக்குற காசுக்கு தாராளமாக வாங்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்டே பண்ணி கொடுக்குறாங்க ஹோண்டாவே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி என்னை பொறுத்த வரைக்கும், ஸ்டீல் த ஆஃபர்னு சொல்வேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபோர் ஜென்ரேஷன் ஓட்டி பார்த்துட்டு அதிலே உங்களுக்கு ஓகேன்னா ஃபோர் ஜென்ரேஷன் தாராளமாக வாங்கலாம். அப்படி எனக்கு பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க, இல்லை டீசல் தான் வேணும் அப்படின்றவங்க, இல்லை ஆட்டோமேட்டிக் தான் வேணுன்றவங்க வேறு வழி இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மேனுவல் சிட்டி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக ஃபோர்த் ஜென்ரேஷன் மாடலே வாங்கலாம், எந்த ஒரு பயமே இல்லாமல் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது. ஸோ அதனால் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸ் வந்து என் சேனல் லிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.